அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகும். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது. பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்ததாக இருக்குது. இந்த நாட்களில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும். சுப காரியங்களை செய்வதாக இருந்தால், நல்ல செயல்களை தூங்குவதாக இருந்தாலும் இந்த நாட்களில் தூங்குவது நல்லது. செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியும் தீப சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. அம்மனை முழு மனதோடு வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்படுது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை அம்மனை குறிப்பிட்ட நேரத்தில் வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். பொதுவாக நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கும், கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை, எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது, அந்த கடவுள் எனக்கு என்னதான் செய்தான் என்ற கேள்வியை நாம் ஒரு முறையாவது இறைவனிடம் கேட்டிருப்போம். ஆனால் கடவுள் நமக்கு என்ன குறையை கொடுத்திருக்கிறார்? கை கால் கண் நன்றாக தான் இருக்கிறது, சாப்பிட சாப்பாடு இருக்குது, மூன்று வேளைக்கும் பட்டினி கிடையாது, உடுத்த ஆடை இருக்குது, இருப்பதற்கு இடமும் இருக்குது, அது வாடகை வீடாக இருந்தாலும் இருக்கட்டும், சொந்த வீடாக இருந்தாலும் இருக்கட்டும், நடுவீதியில் நிற்கவில்லை, எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. எப்பொழுதுமே நாம் இருக்கும் நிலையில் இருந்து நமக்கு மேலே இருப்பவர்களை நாம் பார்க்கக்கூடாது, நமக்கு கீழே இருப்பவர்களை தான் பார்க்க வேண்டும். நமக்கு ஆண்டவன் குறைவில்லாமல் எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். கடவுளை நீங்கள் திட்டுபவர்களாக இருந்தால் அந்த பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள். கடவுள் வாழ்க்கையில் நமக்கு எல்லா செல்வங்களையும் நிறைவாக தான் கொடுத்திருக்கிறார் என்ற திருப்தியோடு நாம் முழு மனதோடு அம்மனை வழிபடுவது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் எந்த நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சீக்கிரத்தில் தீரும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரை வரும், அது எப்பொழுது வரக்கூடியது என்று தெரிந்து அதுபோல் நம்ம வழிபட வேணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை வரும் நேரத்தில் நீங்கள் அம்பாள் கோவிலில் இருக்க வேண்டும். அம்பாளை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணியில் இருந்து 7 மணி வரை சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியில் இருந்து 2 மணி வரை சுக்கிர ஓரை, இதையும் தவறினால் 8 மணியில் இருந்து 9 மணி வரை. இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக அந்த நேரத்தில் நீங்கள் அம்மன் கோவிலில் அம்மனை பார்த்தவாறு அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். குறிப்பாக காலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் அம்பாளை தரிசனம் செய்வது மிக சிறப்பான நேரமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் அது உடனடியாக பலிக்கும். ஒரே ஒரு வாரம் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்கக்கூடாது. வாரம் தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வீட்டின் அருகில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்தால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செய்யும் இடத்திலும் வெளியில் செல்லும் போதும் சிக்கல்கள் மத்தியில் சிதைந்து போய் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. வீட்டிற்கு சென்றால் நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணத்தில் வரும்பொழுது அங்கேயும் சிக்கல் ஏற்படாமல் நம்மால் தாங்கவே முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய வீட்டில் அமைதியாக வைத்திருப்பது அவசியமான ஒன்று. இது கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் முடியும். சரியான தெய்வ வழிபாடு மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எளிதாக நம்ம தீர்க்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்பு தான். ஏனென்றால் விரதம் இருப்பது, பூஜை செய்வது, வழிபாடு செய்வது என அனைத்து விதமான தெய்வ காரியங்களுக்குமே வெள்ளிக்கிழமை உகந்த ஒரு நாளாக இருக்குது.
வீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமை தோறும் நாம் காலை 5 மணியில் எழுந்துவிட்டு வாசலை சுத்தம் செய்துவிட்டு 6 மணிக்குள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் உருவப்படுத்திருக்க தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது. முழு மனதோடு வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வழிபட்டு வருவது கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. மந்திர ஜபத்துடன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மிக விரைவான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அப்படி வெள்ளிக்கிழமைகளில் மந்திர ஜபத்துடன் சில சக்தி வாய்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைத்து வீட்டில் வாழ்க்கையிலும் சுபிட்சம் பெறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது. இது மகாலட்சுமிக்கு உரிய நாள். செல்வங்களை அள்ளித்தரும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடுமே செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. செல்வம் என்றதும் அனைவருக்கும் பணம் பொருள் என்று தான் நினைத்து கொள்வாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி, மகிழ்ச்சி, திருமண பாக்கியம், ஞானம் போன்றவை தான். இவைகளுள் செல்வமும் தான். இவை அனைத்துமே கிடைத்தால் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கை முழு பலனை அடையும். அதுதான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது 16 விதமான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் சக்தி வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையில் இருப்பவர்களுக்குமே கோடீஸ்வர யோகத்தை தரும். இந்த பூஜை முறையை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தாமலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதன் மையத்தில் முக்கோணம் வரைந்து கொள்ள வேண்டும். அதன் மத்தியில் ஓம் சக்தி என்று எழுதி வைத்து விட்டு வழிபட வேண்டும். ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரையை வைக்க வேண்டும். வெண்தாமரை கிடைக்கவில்லை என்றாலும் செந்தாமரை கிடைத்தாலும் பயன்படுத்தலாம். இரண்டும் கிடைத்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இத்தோடு உதிர்ந்த மல்லிகை பூக்கள் மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வைத்து கொள்ள வேண்டும். இரண்டு மலர்களையும் கலந்து வைத்து கொள்ளுங்கள். ஓம் சக்தி என்று சொல்லி அந்த தாமரை பூவை எடுத்து காகிதத்தில் போட வேண்டும். இவ்வாறு 108 முறை நாம் சொல்லி பூக்களை அந்த காகிதத்தின் மீது போட வேண்டும். தாம்பூலத்திற்கும் குங்குமத்தால் எடுத்து நாம் கூடுதல் செய்வது இன்னும் சிறப்பு. இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று சொல்ல மட்டுமே 14 முறை சொல்லி அந்த பூக்களின் மீது நாம் வைக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அல்லது நம்முடைய பிரச்சனைகள் அது நீங்க வேண்டும் என்று நாம் இப்படி சுபகாரியங்கள் நடத்துவதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் என்று குல தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியும் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இந்த பூக்கள் குங்குமம் இருக்கும் காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். 3 நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும். அதன் பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்த்துவிட வேண்டும். இப்படி செய்வதால் அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றின் நறுமணம் ஒன்றிணைந்து தெய்வீக மனம் வீசும் அப்படின்னு சொல்லப்படுது. அத்தோடு நீங்கள் செய்த மந்திர ஜபம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வ சக்தியையும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களுடைய பிரச்சனைகள் அடக்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை அதில் நிறைந்திருக்கும். இது உங்களின் பிரச்சனைகளின் விரலில் நிறைவேற்றும். அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை ராககாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகளில் விளக்கேற்றி வைத்து செய்வது அற்புதமான பலன்களை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இதுபோல் வெள்ளிக்கிழமை நாட்களில் இப்படி செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.